ஜப்பான் சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சின்ன வயசில் பார்த்த ஏகப்பட்ட டெக்னாலஜிகள்லாம் ஞாபகம் வரும்னு தெரியும் எனக்கு. இருந்தாலுமே ஜப்பான்னா ஒரு ஏகப்பட்ட டெக்னாலஜிகள் உள்ள நாடு. அங்கே ஏகப்பட்டவர் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. ஏகப்பட்ட ஏஐஸு, ஏகப்பட்ட ரோபோட்ஸு இந்த மாதிரிலாம் தயாரிக்கிற நாடுன்னு நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் ஜப்பானில் எந்த நாடுகளுமே கடைபிடிக்காத சில நடைமுறைகள்லாம் இருக்குது. அதுவும் ரொம்பவும் வித்தியாசமாக சந்தோஷமாக எப்படி வேணால் சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் ஜப்பானில் உலாவிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு 5 நடைமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நம்மலாம் ஜப்பான்லேயே பிறந்திருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. வீடியோவும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுறான் பாருடா அப்படி தானே நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையாலுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான்லேயுமே பிறந்திருக்கலான்னு தோணும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1, ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எனது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வாடகை எடுக்க முடியுமா? எஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை ஜப்பானில் வாடகை எடுக்க முடியும். இப்போ சிங்கிள்ஸ் பசங்களாம் ஐயோ இந்த மாதிரி ஊரில் பிறந்தா என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் ஆசையில் மண்ணவாரி போடுற மாதிரி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பொண்ணுங்களை ரெண்டுக்கு எடுக்கிறது தான் ஈஸி. காசு இருந்தால் யார் வேணால் ரெண்டுக்கு எடுத்துடலாம். ஆனால் மற்ற எல்லாமே கஷ்டம்தான். என்ன மற்ற எல்லாங்கிறியா? ரெண்டுக்கு எடுத்தாலே போதாதா அப்படின்னு நினைப்பீங்க. என்னென்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இந்த பொண்ணுங்களை ரெண்டுக்கு எடுத்தால் சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்களை தனி வீட்டுக்கோ இல்லை ரூமுக்கோ இல்லை லாட்ஜுக்கோ இல்லை ரெசார்ட்டுக்கோ இல்லை தனியாக எங்கேயுமே கூட்டு போகக்கூடாது. இதுக்கு ஏன்டா நான் ரெண்டுக்கு எடுக்கணும்? மைண்ட் வாய்ஸ் தெரியுது என்ன பண்ணுறது, இதுதான் முக்கியமான ரூல்ஸே. அப்புறம் எங்கே தான் கூட்டு போகணுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அதிகமாக உள்ள இடம் எப்படின்னா சில பீச்சாக இருக்கலாம், பார்க்கு இல்லை ரெஸ்டாரண்ட்டு இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் ஏதாவது ஈவெண்ட்ஸு இல்லை ஏதாவது சர்க்கஸ்ஸு இந்த மாதிரி இடத்துங்களுக்கு நீங்கள் கூட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய்னு ஒன்றே நீங்கள் என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. கூட்டு போகலாம், கூட்டு போயிட்டு பேசலாம். அவங்களும் நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க. பேசிட்டு திருப்பி அவங்கள இருந்த இடத்துக்கு இட்டு போய் விட்டுறணும். ஒரு நாள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறோன்னா அவருக்கு 2000 3000 4000 வரைக்கும் நம்ம தர வேண்டியதாக இருக்கும். அது அவங்க அவர்லி சார்ஜஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு வர சார்ஜஸ்ஸு, இட்டு போய் விடுற சார்ஜஸ்ஸு, நம்ம எங்கேயாவது கூப்பிட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு சாப்பிட்ற சார்ஜஸ்ஸு, எல்லாத்தையும் ஈவெண்ட்டுக்கிட்டு போனால் அங்கே சார்ஜஸ் இல்லை பாருக்கு போனால் அங்கே என்ட்ரி ஃபீஸு எல்லாம் நம்ம தான் செய்யணும். இப்பவே கண்ண கட்டுது. அவங்க என்ன தாண்டா பண்ணுவாங்கன்னு கேட்டால் உங்கள் கூட வருவாங்க, அவ்வளோதான். இதுக்கு ஏன்டானா அவங்கள போய் ரெண்ட்டுக்கு எடுக்கணும், நானே என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போக மாட்டேனா அப்படின்னு நம்மலாம் கேட்போம். ஜப்பானில் என்னன்னா யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. யாரும் யாரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. முக்கியமாக அங்கே ஒர்க்கு தான். ஒர்க்கை தவிர வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒர்க்குன்னு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த ரெண்டல் கான்செப்டே ஜப்பானில் கொண்டு வந்தாங்க. அப்படி இந்த ரெண்டல் கான்செப்டோட பலன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லோன்லியாக இருக்கிறவங்க தனியாக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு பொண்ணை ரெண்டல் எடுத்து அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி காமிக்கிறது, இட்டு போகிறது, இட்டு வெளில வர்றது, பேசுறது, அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் ஃப்ரீடம் கிடைக்குது. நமக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான இதாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இது வந்து தனியாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கஷ்டமாக இருக்கும் போது ஏதாவது ஒரு வித்தியாசமான செயல் செய்கிறோம், வித்தியாசமான ஏதாவது ஒரு படம் பார்க்குறோம் இல்லை ஏதாவது பசங்களை கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அந்தமாதிரி இருக்கும்ல, அந்தமாரி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்தமாரி எதுவுமே கிடையாது. அதனால் இந்தமாரி சர்வீசஸை எடுத்து அவங்க பண்ணிக்கிறாங்க. சரி விடு, நானும் ஜப்பானுக்கு போனால் சும்மா ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு நாள் பேசி எப்படியாவது கை கால விழுந்தாலும் கரெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் முடியாது. ஏன்டா இன்னும் அவ்வளோ அழகாக இருப்பாங்களா, இன்னும் கரெக்ட் பண்ண முடியாதா அப்படிலாம் கேட்டால், நீங்கள் அவங்கள சப்போஸ் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா ஜப்பானில் அந்த பொண்ணுங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கே சில ரூல்ஸ்லாம் இருக்குது. எல்லாருமாரி எல்லாராலும் வந்து அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியாது. மொதல் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், மூஞ்சில் எந்த பிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஸ்கேர்ஸ் இருக்கக்கூடாது, எந்த கை காலில் எந்த தழும்பு இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சூப்பர் அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன்னா, இதை முக்கியமான கண்டிஷன், அந்த பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே இருக்கக்கூடாது. இதேமாரி போகிற இடத்துல அவங்கள பாய் ஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இப்படி எடுத்திருந்தால் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்போ பொண்ணுங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியுமா? பசங்களாம் செய்ய முடியாதான்னு கேட்டால், பொண்ணுங்க மட்டும் கிடையாது, பசங்களும் செய்யலாம், வயசானவங்களும் செய்யலாம், யார் வேணால் செய்யலாம். வயசானவங்களும் செய்யலாமா? வயசானவங்களை யாரா ரெண்டலுக்கு எடுப்பா கேட்டால், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஜப்பானில் எப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க்குன்னு இருக்கிறதுனால பசங்களை அந்தளவுக்கு கவனிக்க முடியாது. கவனிக்க முடியாதவங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பேரண்ட்ஸை ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க.
என்னடா கொடுமை இது அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவங்க பேரண்ட்ஸை தான் ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, எடுத்து அவங்க பேரண்ட்ஸ் வராங்கள அந்த பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்கள வெளில கூப்பிட்டு போகிறது, கூப்பிட்டு வர்றது, பாசமாக இருக்கிறது, அன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. இதை கேட்டால் நமக்கு நம்ம வழக்கெல்லாம் எவ்வளோ மேலும் தோணும். ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சின்ன வயசு எல்லாம் ஒர்க்கு தான், ஜப்பானாவே வேலை செய்கிறவங்க உழைப்பு 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 தான். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸையும் எடுத்துப்பாங்க, பசங்களையும் ரெண்ட் எடுப்பாங்க. எப்படி நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை ரெண்ட்டுக்கு எடுக்கிறோமோ அதுமாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸை பொண்ணுங்க ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏதாவது கம்பெனியில் பார்ட்டி வைக்கிறாங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு தேவைப்படுதுன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்ட்டி நடத்துவாங்க. நம்மலாம் பாருங்கள், ஒரு கல்யாணம்னா எத்தனை பேர் கூப்பிடாமலே எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அங்கெல்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதாங்க நம்ம பூமி, அதனால தான் நம்ம ஜாலியாக இருக்கோம். அங்கெல்லாம் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸை ரெண்ட்டுக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூப்பிட்டாலே மச்சான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே எல்லாம் வந்துடுவானுவோம். இங்கே என்னன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஆப்பை எடுத்து ஆப்பில் போயிட்டு இப்படி இப்படி கிளிக் பண்ணி இவனெல்லாம் செலக்ட் பண்ணி இவெல்லாம் ஃப்ரெண்டுன்னு அவனே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவன் காசை வாங்கிட்டு கிளம்பிடுவான். என்னத்த சொல்ல, எனக்கு ஒரு டவுட்டு, இப்படி ஜப்பானில் எல்லாம் வேலை வேலைன்னு போயிட்டா அடுத்த தலைமுறைகளே இல்லாமல் போயிடும், அடுத்த தலைமுறைகளே இல்லாமல் போயிட்டா கொஞ்சம் வருஷத்துல ஜப்பானே காலி ஆகிடுமே. அடுத்த விஷயத்துக்கு போகிற முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு எடுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சாரி, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, ப்ளூ டிராஃபிக் லைட்ஸ். என்னது நீல கலரில் டிராஃபிக் லைட்ஸா? டிராஃபிக் லைட்ஸ்னாவே ஒன்று ரெட்டில் இருக்கும், ரெட்டுனா ஸ்டாப்பு, இன்னொன்று க்ரீனில் இருக்கும், க்ரீன்னா கோ, நடுவில் ஆரஞ்சில் ஒன்று இருக்கும். இதுனா ப்ளூ கலர் லைட்டுன்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 1930 போயிட்டு வரலாம். 1930 தான் முத முதல்ல டிராஃபிக் லைட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஜப்பானில். அப்போ கொண்டு வரும்போது உலக நாடுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரெட்டு, அதை விட்டால் க்ரீன், இது ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெட்டுனா ஸ்டாப்பு, க்ரீன்னா கோ, இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜப்பானில் க்ரீனுங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்டா சொல்கிற, க்ரீன் கலர்னு ஒரு வார்த்தையே கிடையாதா? ஆமாம், க்ரீன் கலருங்கிறது வார்த்தையே கிடையாது. அதாவது ஜப்பான் மொழியில் இருக்கிற அந்த காலத்தில் இருந்த வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸில் இருந்த வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூவு, இந்த நாலு வார்த்தைகள் மட்டும்தான் இருந்தது. க்ரீனுங்கிற வார்த்தையை, அதாவது எழுத்து கிடையாது, க்ரீனுக்கு எழுத்தே இல்லாமல் இருந்தது. இப்படி இருக்கும்போது எதுக்கு க்ரீனில் வைக்கணும்னு சொல்லி ப்ளூவில் வச்சாங்க. இப்படி ப்ளூ கலர் கொடுத்தவொடனே என்னாச்சுன்னா, அந்த நாட்டில் ஓவராக கன்ஃபியூஷன் ஏற்பட்டது எல்லா மக்களுமே. என்னடா இது, இப்போ நம்மளாம் க்ரீன், இங்கே எல்லோரும் நமக்கு மைண்டுக்கே தோணும் இல்லை, க்ரீன்னா கோ, ப்ளூன்னு பார்த்தோன்னு நமக்கு மைண்டுக்கு வித்தியாசமாக தானே தெரியும். அதனால் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், அதுவும் ஃபாரினர்ஸுக்குலாம் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா நாடுமே ஜப்பான் மீது என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க நீங்கள் மட்டும் ப்ளூவில் வச்சுருக்கீங்க, எல்லா நாட்டு முறைப்படியும் க்ரீனில் தான் வைக்கணும், நீங்கள் ஏன் ப்ளூவில் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த நாட்டு மேலே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களும் நிறைய கேள்வி கேட்கட்டோடனே, சரி என்னதான்டா வழின்னு சொல்லி 1930 இதை வச்சது. 1973 அப்போ இருந்த பிரசிடெண்ட்டு என்ன தான் பண்ணலாம், சரி க்ரீன்லேயே மாற்றலாம் சொல்லி, சரி க்ரீனில் மாற்றலாம் சொல்லி மாற்றினாங்க. ஆனால் அந்த நாட்டு மக்கள் ஒத்துக்கலை. என்னடா இப்போ தான் அந்த நாட்டு மக்கள் க்ரீன் ப்ளூவில் இருந்ததுக்கு மாற்ற சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் இப்போ உடனே ஒத்துக்கலைங்கிற, இது வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக வாழ்வாங்களே சி, அந்த மாதிரி வாழ்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, க்ரீனுங்கிறது நம்ம நாட்டு அந்த மொழியிலே இல்லாத வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி போய் நீங்கள் லைட்டாக வைப்பீங்க, இதெல்லாம் நம்ம நாட்டை ரொம்ப அபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி அவங்களும் ஒரு சைடு சண்டை போடுறாங்க, மற்ற நாடுகளும் ஒரு சைடு சண்டை போடுறாங்க. சரி இதை ஷார்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நாட்டு பிரசிடெண்ட் ஒரு வித்தையை கண்டுபிடிச்சாரு. அது என்ன வித்தனா, ப்ளூவும் வேணாம் க்ரீனும் வேணாம் சொல்லிட்டு ப்ளூவை சுற்றி ஷேட் ஆகிச்ச மாரி நடுவில் க்ரீன் இருக்கிற மாரி ஒரு டீலின்னு ஒரு கலர் சொல்லுவோம், டீலின், TEALன்னு, அந்த கலரில் லைட்ஸை கொண்டு வந்துட்டார். என்ன ஒரு புத்திசாலித்தனம், எந்த மாதிரி யோசிச்சிருக்காரு பாருங்க. ப்ளூவும் வேணாம் க்ரீனும் வேணாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளூ ஷேடில் க்ரீன் கலர் இருக்கும், இப்படி சொன்னால் மக்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஓ சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அந்த நாட்டு மக்களாக இருக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஜாலியாக இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது என்னத்தை சொல்கிறதுனே தெரில, பேசாமல் க்ரீன்லே இருக்கலாம், எல்லாம் அவங்க வித்தியாசமாக தான் பண்ணும், அது அவங்களுக்கு ஒரு ஆசை போல் இப்படி பண்ணுறதில். இப்படி பண்ண உடனே இப்போ ஜப்பான் நீங்கள் எங்கே போனாலும் க்ரீனில் இருக்காது, இந்த டீலுங்கிற கலரில் தான் நீங்கள் லைட்ஸ் பார்க்க முடியும். இப்போ தெரிதான் நான் ஏன் ஜப்பானை வித்தியாசமான நாடு வித்தியாசமான நாடுன்னு சொன்னேன்னு. அடுத்தது பார்க்க போகிறத கேட்டிங்கன்னா ரொம்பவே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பார்க்கலாமா? மூணாவது, சேதமடைஞ்ச வீடுகள் இப்படியும் சொல்லலாம், இல்லை பேய் வீடுகள் இப்படியும் சொல்லலாம், இல்லை யாரும் வாழாத வீடுகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹாண்டட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன தாண்டா சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, சொல்கிறேன், அதாவது ஜப்பானில் இந்த பயமுறுத்துகிற மாதிரி வீடுகள்லாம் நிறையவே இருக்குமா? இது ஒரு வித்தியாசமான விஷயமா? இதெல்லாம் எங்கள் ஊர்லேயும் தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க, நல்லாவே தெரியுது.
என்ன விஷயம்னா, இந்த சேதமடைஞ்ச வீடுகள், பயமுறுத்தும் வீடுகள், பயப்படுற வீடுகள் இப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த வீடுகள்லாம் தானாக அப்படி ஆனது கிடையாது, இவங்களாம் ஆக்கினது. அதாவது ஜப்பானில் எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்கி நம்ம தங்கியிருக்கோம், ஒரு நாலஞ்சு பேர் குடும்பத்தோடு தங்கியிருக்கோன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு மர்மமான முறையில் இறந்துட்டாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சூசைட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது மர்டர் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு அன்நேச்சுரல் டெத் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு மூலமாக ஏதாவது கத்தியால் குத்திக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டோ இறந்துட்டாங்கன்னா, அந்த வீடை அப்படியே போட்டு ஒரே வட்டமாக ஓடி போய் ஊருக்கு ஒதுக்கு போகிறமா ஏதாவது வீடு வாங்கி செட்டில் ஆகிடுவாங்க. என்னடா சொல்கிறேன், இவ்வளோ நேரம் சொன்ன கூட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஜப்பான்னா டெக்னாலஜி ஏஐ அப்படி இப்படிங்கிறானோ, இப்படிலாம் மூட நம்பிக்கை இருக்கா? ஆமாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன மாதிரி நம்புகிறாங்கன்னா, இந்த மாதிரி இறந்த வீட்டில் அவங்களோட ஆவி இருக்கும், அந்த ஆவி வந்து நம்மளை ஏதாவது பண்ணிவிடும், அதுக்கப்புறம் அந்த வீடு ராசி கிடையாது, இந்த ராசி இல்லாத வீட்டில் இருந்ததுனால தான் அவங்க இறந்து போனாங்க, அவங்க இறந்து போனதுனால அவங்க ஆவி வெளில வந்து நம்மளை ஏதாவது பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அப்படியே போட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. சரி, அந்த வீட்டை என்ன தாண்டா பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப 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 சீப்பான ரேட்டுக்கு விற்றுருவாங்க. யாராவது ஜப்பானில் போய் வீடு வாங்கன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஹாண்டட் ஹவுசஸ்னு இருக்கும், இது அவங்களாவே எழுதி ஒட்டியே வச்சுருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப நியாயமானவங்க தான், யார்ட்டையும் சொல்லாமலாம் விற்க மாட்டாங்க, சொல்லிட்டு தான் வைப்பாங்க, எழுதியே வச்சுருப்பாங்க. நம்ம அந்த போர்டை பார்த்துட்டு போயிட்டு ரொம்ப 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 சீப்பான ரேட்டுக்கு வாங்கிடலாம். இதையும் நிறைய பேர் சாதகமாக யூஸ் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வீடுகளில் சேதமடைஞ்சு ரொம்ப கம்மி ரேட் இல்லை, அதனால் கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு அந்த வீடை இடிச்சுட்டு புதுசாக ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை சின்ன வீடோ கட்டி அதை கொஞ்சம் நாளில் விற்றுறாங்க அதிக ரேட்டுக்கு. விற்றவன் ஏமாந்தவன் வாங்கினவன் கொடிசுவரன். சரி விடுங்க, ஜப்பான் நாட்டுக்காரங்க அதிர்ஷ்டசாலி, அவங்க வீடு வாங்குறாங்க, ரெண்டலுக்கு பொண்ணுங்களை எடுக்கிறாங்க, என்னத்தை சொல்ல, ரொம்ப நாடகம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க ரொம்ப நியாயமானவங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வீடையே காசுக்கு விற்பாங்கன்னு. அதை அவங்க செய்யாமல் கவர்மெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் சட்டப்படி அவங்க இந்த மாதிரி சேதமடைஞ்ச வீடுகள், இந்த மாதிரி பயமுறுத்த, இந்த மாதிரி அவங்க அந்த வீடை விட்டு போயிட்டாங்க, அந்த வீடை கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா, அந்த வாங்குறவங்கள்ட்ட சைனிங் வந்து அக்ரிமெண்ட்டில் வாங்கிக்கணும். இந்த மாதிரி இது ஹாண்டட் ஹவுசஸ்ஸு, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார், இங்கே ரத்த கிளறி ஆகிடுச்சு, இதெல்லாம் பயந்து போயிட்டேன், அதனால் இந்த வீடை உங்களுக்கு கம்மி ரேட்டு கொடுத்தாரன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினா தான் அந்த வீடை ஒருத்தர் வாங்குறவரு கண்டி ரிஜிஸ்டர் பண்ணவே முடியும். ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டிய விஷயத்தை கடைசியாக சொல்கிறேன், இந்த வீடுகளுக்கெல்லாம் பேர் என்னென்னா, ஜாப்பனீஸில் ஜிகோ புகன். நம்பர் 4, ஸ்கொயர் வாட்டர்மெலன். ஸ்கொயர் வாட்டர்மெலன், இதிலேயே ஜப்பான்காரங்க வித்தியாசமாக தான் யோசிப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஏன்னா வாட்டர்மெலானே ரவுண்டாக தான் வைக்கும், அதை கட்டமாக ஆக்கி வளரும் போது அதை கட்டமாக ஆக்கி அதை அந்த நார்மல் வாட்டர்மெலனை விட 3-4 மடங்கு ரேட்டுக்கு விற்கிறாங்க. இப்படிலாம் எப்படி தாண்டா யோசிக்கிறீங்க, அப்படி தான் இருக்குது, அப்படி யோசிச்சிருக்காங்க. யார் யோசிச்சிருக்காங்கன்னா, ஒரு காலேஜ் பையன் யோசிச்சிருக்கான். காலேஜ் படிக்கிற பையன் அந்த வாட்டர்மெலனை பார்த்துட்டு, இது ஏன் ரவுண்டாகவே இருக்குது, கட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், கட்டமாக இருந்து நம்ம தெருவில் ஏதாவது கேலரி வச்சு அதில் வச்சு நம்ம விற்று பார்க்கலாமா அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான் இது. எப்போன்னு கேட்டால் 1978 இந்த மாதிரி யோசிச்சிருக்கானு பாருங்கள். அதாவது ஸ்கொயர் வாட்டர்மெலன்னா எப்படின்னா, அந்த வாட்டர்மெலனு வளரும் போதே அதோடய கிளைகளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாரி அழகாக ஒரு கட்டமாக ஒரு பாக்ஸை வச்சு, அந்த சின்னதாக இவ்வளோ வளருதுன்னா அந்த வளரும் போதே ஒரு பாக்ஸை வச்சு அப்படியே மூடிடுவாங்க. அது என்ன ஆகுன்னா, அப்படியே வளரும் போது ஒரு லெவலுக்கு மேலே அது இதாகும்ல, பஞ்ச் ஆகும்ல, ஆகும்போது முடியாமல் அப்படியே அது அந்த சைஸுக்கு அழகாக அப்படியே கட்டமாக ஆயிடுது. இதை இப்படி பண்ணி வெளில எடுத்த போய் சேல் பண்ணுறாங்க. இதை சேல் பண்ணுறது ஒரு சைடு இருக்கட்டும், எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3-4 மடங்கு ரேட்டு, கிட்டத்தட்ட $200 வரைக்கும் இந்த வாட்டர்மெலனை விற்கிறாங்களாம். $200? $20 தான்டா வாட்டர்மெலன், இதையாண்டா இப்படிலாம் பண்ணி விற்கிறீங்க? இதுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டர்மெலனை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி தான் இந்த வாட்டர்மெலனை விற்கிறாங்க. அப்படி என்ன ஃபியூச்சரா, அப்படி என்னடா அந்த வாட்டர்மெலன் ஃபியூச்சர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர்மெலனை நீங்கள் அழகாக கையில் எப்படி தூக்கிட்டு போக முடியும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜை திறந்து அழகாக வைக்க முடியும், அங்கேயும் ஆடாது, நீங்கள் எங்கேயாவது பேக்கில் எடுத்து போனீங்கன்னா உருண்டு ஓடாது, வாட்டர்மெலன் கட்டமாக அழகாக அப்படியே இருக்கும். இதெல்லாம் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க, அதையும் நிறைய மக்கள் வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் இருக்கிறவங்க இதை காப்பி அடித்து அங்கேயும் இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் வாட்டர்மெலன் வந்து ரேட்டு ரொம்பவே அதிகமாகிட்டு வரதுனால நிறைய விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்ட் ஷேப்பில் வாட்டர்மெலன், இப்படி ரவுண்டில் வாட்டர்மெலன், இல்லை வித்தியாசமான ஷேப்பில் வாட்டர்மெலன், அந்த மாதிரி வித்தியாச வித்தியான ஷேப்பில் வாட்டர்மெலன்னு தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி கட்டமாக இருக்கிறதுனால நிறைய விட்டமின்ஸு, அயனு, அது இதுன்னு கிடைக்கவோ போதாண்ணா, அது இப்படி ரவுண்டாக இருக்கிறதில்ல, கட்டமாக இருக்கிறது எல்லாம் ஒன்று தானே. சரி, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தாங்க, இது வித்தியாசமான விஷயம்னு சொல்கிறத விட
ஒரு அறிவில்லாத விஷயம், ஒரு மொக்கையான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி அதிக ரேட்டுக்கு மக்களுக்கு விற்கிறது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது. அதையும் மக்கள் வாங்குகிறாங்க எப்படின்னே தெரில. சபா கடைசி அஞ்சாவதுக்கு வந்துட்டோம். இந்த அஞ்சாவதை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப குஷி ஆகிட்டீங்க, நான் ஜப்பானுக்கு போயே ஆகணும்னு நினைப்பீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கடில் கஃபே. கடில்னா அரவணைப்புன்னு அர்த்தம், அரவணைக்கும் காஃபி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜப்பானில் இதேமாரி கடில் கஃபேஸ்னு நிறைய கஃபே இருக்குது. அதில் எப்படின்னா நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, ஏகப்பட்ட பொண்ணுங்க இருப்பாங்க. நீங்கள் சிங்கிள்ஸாக போகிறீங்க, இல்லை நீங்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் போய் அந்த கஃபேயில் உட்காந்து ஏதாவது காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களை சுற்றி ஒரே பொண்ணுங்களாக இருப்பாங்க. வெயிட்டர்ஸ்லாம் நல்லா குட்டி குட்டியாக துணி போட்டுக்கிட்டு ஜாலியாக உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, உங்கள்கிட்ட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க, என்னென்னமோ ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சு காமிப்பாங்க, உங்களையும் செய்ய சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி ரொம்பவே மகிழ்ச்சி அடை செய்வாங்க. இதுவும் எதுக்கு ஜப்பானில் வந்ததுன்னா சேம் தான், அதே அவங்க ஒர்க்கு ஒர்க்குன்னு போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறதுனால நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக தனிமையில் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு அந்த ஷாப்பில் உட்காந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்து அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க, அதனால் இவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி காஃபி ஷாப்லாம் நம்ம ஊரில் இல்லையாடா, போனால் நம்மளும் பேசிக்கிட்டு நம்ம மன கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீக்கலாமே. நிறைய பேர் ஒயின் ஷாப் இந்த மாதிரி போகாமல் ஜாலியாக போயிட்டு அந்த கஃபேயில் உட்காந்து ஏதாவது காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுங்கள்கிட்ட பேசிக்கிட்டு மகிழ்ச்சி, அந்த பொண்ணுங்களும் நிறையவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டிலேயும் மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு தோணுது. சரி விடுங்க, அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன். அதை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹைப் ஆகிடுங்க. என்னென்னா இந்த காஃபி ஷாப்லேயே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா பொண்ணுங்க வந்து உங்கள் கூட நைட்டு தூங்குவாங்க. என்னடா சொல்கிற, தூங்குவாங்களா? தூங்குவாங்க, ஆமாம். நீங்கள் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டால் எதுவும் பண்ண முடியாது. அதுலேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களை இப்போ மடியில் பார்க்க படுக்க வச்சுருந்தா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அவங்க உங்ககிட்ட ஏதாவது பேசணும், இல்லை ஏதாவது ஹக் பண்ணணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இல்லை உங்ககிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். உங்கள் கூடயே நைட்டு ஃபுல்லாக தூங்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். தூங்கும் போது ஏதாவது மசாஜ் பண்ணணும், அந்தமாதிரி பண்ணணும்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா சேம் தான், அதாவது ஜப்பான் மக்களோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சில பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கஃபேவும் இந்த இதுவும் அந்த அரவணைப்பு பண்ணுறதும். இப்படி அமைதி மகிழ்ச்சிக்காக ஜப்பான் மக்கள் ரொம்பவே இயங்கிட்டு இருக்காங்க. இப்படி அமைதி மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் சில அந்தமாரி விஷயத்துக்கும் ரொம்பவே இயங்கிட்டு இருக்காங்க தான். ஏன்னா அதால் தான் அந்த இப்போ ஜப்பானே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு வராங்க. முக்கியமாக பான் இண்டஸ்ட்ரியால் ஜப்பான் அழிய போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேங்க, இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான விஷயங்கள் தான் ஜப்பானில் இன்னுமே இருக்குது. இன்னும் அதிகமான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ கூட போடுறேன், அதில் ஜப்பானில் இருக்கிற இன்னும் வித்தியாசமான விஷயங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சொல்ல இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சக்தி.